ஹலோ வியூவர்ஸ், நண்பன் நண்பிஸ், வெல்கம் டு விஜய் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோஸ். எல்லா இந்த வீடியோஸ்ன்னு சொல்லும் போதே சிரிச்சுட்டே பேசுகிறேன்றீங்களா? எஸ், இன்னைக்கு ஜெயிலர் படத்தோட தேர்ட் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜுஜுபீ ஜுஜுபீ ஜுஜுபீ. இந்த பாட்டு ஆக்சுவலாக நான் டீகோட் தான் பண்ண போகிறேன். இந்த பாட்டு ஃபுல்லாக, இந்த பாட்டு வந்து இப்போ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அலப்புற சாங்குக்கு பயங்கர கான்ட்ரவர்சியாக பேச்சு போயிட்டுருந்துச்சு. விஜய் தான் தாக்கி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டையும் சூப்பர் சூப்பர் அப்படின்றத எழுதியிருக்காப்ல. இந்த பாட்டு எப்படின்னா, அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரியும், திருப்பியும் எனக்கு என்னமோ இந்த பாட்டில் சில வரிகள்ன்றதை விட பல வரிகள் வந்து விஜய் சார்ந்து இல்லை இந்த கான்ட்ரவர்சிக்கு பதிலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பாட்டு படத்துக்கு எந்த வகையில் இந்த பாட்டு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். இந்த பாட்டோட வரிகளும் மற்ற விஷயங்களையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா இதில் நிறையா உள்ளர்த்தங்கள் இருக்குது, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஜுஜுபீ என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓவரால் இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் படத்தில் இப்போ மூணாவது பாட்டு, மூணு பாட்டுமே மூணு ரகமாக அனிருத் கொடுத்துருக்கப்பல. மியூசிக்கு இது வரைக்கும் அனிருத் ஸ்டைலே இல்லாத ஒரு மியூசிக்காக மூணு பாட்டிலுமே இருக்குது. அது காவாலாவாக இருக்கலாம், அலப்பறையாக இருக்கலாம், இல்லை ஜுஜுபீயாக இருக்கலாம். ஜுஜுபீ பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி என்னடா மியூசிக் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்தாலும், அந்த மியூசிக் அப்படியே வேறு வேறு ட்ராக்கில் கொண்டு போயிட்டு அந்த பேஸாக இருக்கலாம், அந்த மியூசிக்கோட டெம்போவாக இருக்கலாம், நமக்கு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூஸ்பம் வர மாதிரி தான் மியூசிக் பண்ணியிருக்காங்கள. ஸோ அந்த வகையில் ஆடியன்ஸ் வந்து ஃபெயில் பண்ணலை அனிருத். அண்ட் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கும் இந்த பாட்டு வந்து கூஸ்பம்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒருவேளை இந்த அலப்புற சாங்க்கு அப்புறமா இந்த பாட்டு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இல்லை வேறு டோனில் இல்லை வேறு மாதிரி வரிகளை போட்டு இருந்தால், எங்கேயும் கொஞ்சம் அணங்கிட்டாரோ, எங்கேயும் விஜய் ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சனால இந்த பாட்டு வந்து வேறு ரகத்தில் தலைவர் கொடுத்துட்டாரோ, இல்லை அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வரிகள் இதில் இருந்தது அப்படின்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கும். பட் இந்த பாட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, வரிகள் எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே நேர்மாறாக அலப்புறைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அடி மேலே தான் போயிருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். அது ஏன் அப்படின்னா, பாட்டோட லைன்லேயே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலவாணி கண்ணையா அப்படின்றாரு. ஸோ கலவாணி கண்ணையா அப்படின்னா இதை யாரை சொல்கிறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. அது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த கமர்ஷியல் ஸ்டோரி எடுத்துகிட்டு வர விதமாக இருக்கலாம், ரஜினியை நிறைய படங்கள் இமிடியேட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து என்கிட்ட என்னோடய ஸ்டைலில் என்னோடய விஷயங்களில் நீ கலவாடி வந்துட்டு என்னோடய கொம்பை நீ சீவு பார்த்துட்ட, காலையும் கொம்பை நீ சீவுட்ட, அந்த காலை முட்டி கிழிச்சா என்ன ஆகும் அப்படின்றது மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து அவர் எழுதியிருக்காப்புல. ஸோ ஏன் இது அப்படி தான் இருக்குது, நீ என்ன என்கிட்ட திருடி ஏன் அதுக்கப்புறம் என்னை வச்சு நீ பெரியாள் ஆகி என்னோடய லைனை ஃபாலோ பண்ணி நீ பெரியாள் ஆகிட்டு என்னையே நீ வந்து சீனி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வரிகள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, பகையாகி போனால் பலியாக வீணா அப்படின்னு. பகையாகி போனால் அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வரிகளை வச்சு எழுதுகிற அளவுக்கு வில்லன் கேரக்டர் போட்டு பண்ணியிருக்காரு நெல்சல் அப்படின்றது படம் வெளியே வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனுக்கு இந்த வரிகளை பொருத்தி பாட்டு வந்துச்சு அப்படின்னா, படத்தில் அதற்கான நியாயத்தை வந்து நெல்சல் நிரூபிச்சார் அப்படின்னா, சரி இது படத்துக்கான பாடலை நம்ம வந்து அப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இப்போ பகையாகி போனால் படியாக வீணா. ஸோ என்னென்னா, என்கிட்ட நீ பாய்ச்சிக்காத, நீ உன் வழியை பாரு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங் லைன்ஸ்லேயே வந்து பாட்டில் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வர வரிகளும் பார்த்திங்கன்னா, பணியாத ஆள் பாரு பறையேறும் சாரு, இவனோட ரூட்டே நூறு அது யாருக்கும் புரியாது பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ரஜினி அவர்கள் வந்து திரைத்துறையில் தன்னுடைய பாதையை வந்து மாற்றி மாற்றி தான் ட்ரெண்ட் செட்டராக மாறி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் ஏன் ரூட்டு வேற நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஸோ அதனால் தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எச்சரிக்கை விடுக்கிற தோணியில் தான் அடுத்த வரிகளும் வருது. பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் கை வச்சிட்டேன், இதுக்கப்புறம் ஒன்று தூக்காமல் விடுமா அப்படின்றாங்க. ஸோ நம்ம படத்துக்கும் எடுத்துக்கலாம், வில்லனை பார்த்து சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ரியல் லைஃப்பில் இப்போ வில்லன் யார் அப்படின்னா, இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறது ரஜினிக்கு வில்லன் வந்து விஜய் மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து சூப்பர் சூப்பர் வந்து கிரியேட் பண்ணுறா பாட்டில். ஸோ கரண்ட்டில் நீ கை வச்சிட்ட, தட் மீன்ஸ் தேவையில்லாமல் என்ன சிண்டி பார்த்துட்ட, இது வந்து உன்னை தூக்காமல் விடுமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணுமா, இல்லை எப்படி எடுத்துக்கிறது? நெல்சன் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல படத்தில், படத்தில் பார்ப்போம்.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, புலிக்கு பசியை தூண்டிவிட்ட அது வந்து ரத்தக்காவாங்க. அதாம புலி பசி எடுத்தா அடிச்சு கொள்ளும் அப்படின்றது தான் நியதி. ஸோ புலிக்கே பசியை தூண்டிவிட்ட ரத்தக்காவு வாங்குமா வாங்க வேணுமா, இது வந்து ஓகே அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, ஒரு சினிமா வரிக்குள்ள இதை பொருத்தி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா பட் இந்த லெவல்ல போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரசிகர்களுக்குள்ளே அடிமுடி சண்டை வந்து ரத்தக்காவு வர்றது உண்மைதான், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் பேசுறோம், பட் ரெண்டு தரப்புலையுமே வெறி பிடித்த ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அப்போ திருப்பியும் வந்து ஒரு ரீக்ரியேஷன்ஸான ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இவர் சொல்கிற மாதிரி இந்த பாட்டு படத்தில் ரத்தக்காக வாங்கினா சரி, நிஜத்தில் வாங்காமல் இருக்கணும். வாங்கிருச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்பா, ரஜினிகாந்த் பொறுப்பேற்பாரா, இல்லை நெல்சன் பொறுப்பேற்பாரா, இல்லை இந்த பாட்டு இருக்க சூப்பர் சூப்பர் பொறுப்பேற்பாரா, இல்லை இதெல்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ விஜய் ஃபேன் சண்டை போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து என்னடா அது படத்தில் வர பாட்டு தானே, நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் என்ன போகிறீங்க, நீங்கள் அவங்கள பொறுப்பேற்க சொல்லுவீங்களா அப்படின்னு தெரியாது. எண்ட் ஆஃப் த டே ரத்தக்காவு வாங்காமல் இருந்தால் சரி, தமிழ்நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருந்தால் சரி, ஃபைனலாக பொழுதாகி போனால் பசியாரும் தானா, இது வந்து ஒரு புளி வந்து பசிச்சிருக்கு அது நல்லா ரத்தக்காவெலாம் வாங்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து பசியாரிச்சுன்னு வச்சுங்க சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வரிகளை வந்து முடிச்சிருக்காப்புல. இதில் வேறு நம்ம உள்கருத்து எப்படி எடுத்துக்கலாம், வேறு மாதிரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ பசியாருன்னு திருப்பி வந்து சீண்டி விட்டுட்டீங்க, நீங்களும் இப்போ இந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. மேபி பழகி போனால், அதாவது பொழுதாகி போனான்ற இடத்துல வேறு ஏதாவது பிழையாகி போனால் அப்படின்ற மாதிரி கூட எழுதிருக்கோம், யாருக்கு தெரியும். பிழையாகி போனால் பசியாக இருந்தாலும் நம்ம எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சைலண்ட் ஆயிடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இப்போ தான் இறங்கியிருக்க, ஃபியூச்சரில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பசி ஆறிடுவார் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரியும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சாங்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அநேகமாக திருப்பியும் இந்த பாட்டு வந்து ஒரு அளப்புற மாதிரி ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் அதில் வந்து இருந்த அந்த வழிகள் இப்படி பேரை தூக்க 100 பேர் படத்தை பறிக்க 4 பேர் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டைரெக்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து ரொம்ப இன்டைரக்டாக கொஞ்சம் சட்டிலாக படத்தில் வில்லனை பார்த்து எதிர்த்து பாடுற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கு. பட் இன்டெப்த்தாக நம்ம போய் நோண்டி பார்த்தோம்னா இந்த கருத்துக்கள் வந்து திருப்பியும் அந்த அளப்புற பாட்டுக்கு வந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு பதிலாக சொல்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ ஓவராலாக நான் திருப்பி அதான் சொல்ல வரேன், இந்த பாட்டுக்கான நியாயங்களை நெல்சன் தரப்பு தான் வந்து படத்தில் வந்து நிரூபிச்சாகணும். ஓகே, இந்த பாட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸில் வருது, இந்த வில்லனுக்காக வில்லன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த வில்லனுக்காக ஹீரோ அப்படி பாடுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி அந்த படங்களில் வந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை நெல்சன் கொடுத்துட்டார் அப்படின்னா மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சர்ச்சை இருக்குது தெரியுங்களா, ரஜினி விஜய் அப்படின்ற சர்ச்சை, அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சர்ச்சைகள் வந்து திருப்பியும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுதான் என்னுடைய கருத்து இந்த பாட்டை பார்த்துட்டு. பட் ஓவராலாக பாட்டு வகைகளை பார்க்குறோம் அப்படின்னா பாட்டு வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. பாட்டு தேட்டரில் வந்து உண்மையாக சொல்ல போனால் ரஜினியோட வெறியர்களுக்கு ஒரு மிக ட்ரீட்டாக இருக்கக்கூடிய பாடல்கள் பாடல்களை தான் இந்த 3 பாட்டுமே இருந்திருக்கு இந்த படத்தில். ஆனால் இந்த 3 பாட்டுமே படத்தில் வருமா அப்படின்றது நமக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும், சிச்சுவேஷன் சீக்வன்ஸில். ஏன்னா 2 பாட்டுமே ஏதோ சிச்சுவேஷன் சீக்வன்ஸில் வர மாதிரி இருக்குது, ஒரு பாட்டு காவாலா பாட்டு மட்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சாங் மாதிரி வருது. ஸோ இந்த 2 சீக்வன்ஸ் வர்ற அளவுக்கு இந்த படங்களில் அவ்வளோ வெயிட்டாக ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்காரு நெல்சன் அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. படம் செப்டம்பர் 10 ரிலீஸ்னு தானே போட்டிருக்காங்க, வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகட்டும், பாட்டு படத்துக்கான பாட்டா இல்லை இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கான பாட்டா அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 100% உறுதிப்படுத்தப்படும். வேறு என்ன சொல்கிறது, சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, சண்டை ஓடாதீங்க, நடக்கிறது நடக்கட்டும் ஓகேங்களா. அவர் அவர் ஸ்டைலில் ஏதோ பாடிக்கிட்டு இருக்காரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவர் விஜய் அவர் அவர் ஸ்டைலில் என்ன பண்ணுவோம் அவர் பண்ணிட்டு போட்டோம், பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாட்டோட டிகோடிங் முடிஞ்சு போச்சு. ஸோ இது என்னுடைய புரிதல் இல்லை, இதெல்லாம் கிடையாது, இது படத்துக்கான பாட்டு தான், அதை நீங்கள் ஏன் திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சி கமெண்டில் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க தாராளமாக. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான், புரியுதுங்களா. இல்லை படத்துக்கானதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி, இல்லை திருப்பியும் விஜயை எதிர்த்த மாதிரி தான் போட்டிருக்காரு அப்படின்னாலும் அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்களுக்கானது, அதை நீங்கள் பதிவு பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க. பல நல்ல விஷயங்களோட அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். நல்ல விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா நீங்களும் நல்ல விஷயங்களை வாங்கினா தானே போட முடியும், நம்மளும் கான்ட்ரவர்சியாக ஏதாவது போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைன்னா அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகே லெட்ஸ் சி என்ன பண்ணுறதுங்க. தமிழ்நாடோட ஐயோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சி யூ கைஸ், லவ் யூ ஆல்.